ஹாய் சென்னை எக்ஸ்பிரஸ் வியூவர்ஸ் எல்லாருக்குமே வணக்கம். நான் உங்கள் விஜய் முனி. இன்றைக்கி ரிவ்யூ எக்ஸ்பிரஸில் நம்ம பார்க்க போகிற படம் என்ஜிகேவோட ப்ரிவ்யூ. ஸோ இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா மிகுந்த எதிர்பார்ப்பு, அதுவும் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா செல்வராகவன் அண்ட் சூர்யாவோட கூடையில் வந்து இந்த படம் எப்போ வரும் ரசிகர்கள் ரொம்ப எதிர்பார்ப்போடு காத்திருந்தாங்க. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அந்த படம் செம்மையாக வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட கதை என்ன, இந்த படத்தில் நடிச்ச நடிகர் நடிகளோட பங்களிப்பு என்ன அப்படின்னு தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி சூர்யாவோட படம் வந்து கிட்டத்தட்ட வந்து 1.5 இயர்ஸ் ஆகுது. ஸோ அந்த ரசிகர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் தீனி போடுமா அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட ரிவ்யூ மூலமாக நாங்கள் உங்களுக்கு சொல்ல போகிறோம். என்ஜிகே சொல்லும் போது வந்து பார்த்தீங்கன்னா இது மிகப்பெரிய ஒரு அரசியல் படம். இதோட ட்ரைலர் எல்லாமே பார்த்துருப்பீங்க. சூர்யாவோட லுக்கு இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா செல்வராகவும் நிறைய பேசியிருக்காரு. இதையெல்லாம் தாண்டி இந்த படம் வந்து என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த படத்தோட ஓப்பனிங் சீனே வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆஸ் செல்வராகவனோட டச்சாக வந்து நாங்கள் ஃபீல் பண்ணோம். எஸ் ஒரு ஹெலிகாம் ஷாட்டு. ஸோ பெரிய மாநாடு, நிறைய கும்பல் இருக்குது. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கட்சி கொடிகள் எல்லாமே பறக்குது. ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பிஎம்கே அப்படின்ற ஒரு கட்சி வாசகமும் இருக்குது. இதை மத்தியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கட்டோரில் வந்து பிளர்ராக வந்து ஒரு ஃபேஸ் காமிறாங்க. அப்போயே வந்து பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் எல்லாமே வந்து விசில் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு எல்லாமே அந்த சீனில் இருக்குது. இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து பயங்கரமாக வந்து ஒரு ஒளி சத்தத்தோடு ஒரு பாம் பிளாஸ்ட் ஒன்று நடக்குது. ஸோ இந்த பாம் பிளாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பஸ் போயிட்டு இருக்கும்போது அந்த பஸ் வந்து மாநாடுக்குள்ளே புகுந்து அது வந்து பாம் பிளாஸ்ட் ஆகுது. அந்த பாம் பிளாஸ்ட் ஆன உடனே ஒரே மக்களோட அழுகை குரல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காதில் இன்னமும் கேட்டிருக்கு. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு சீனு, மாசான சீனு, செல்வராகவனோட டச்சுன்னு பார்த்தா இந்த சீன் தான் அப்படின்ற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது. ஸோ அந்த அதுக்கு அத்த செகண்டே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உருவம் வந்து பார்த்தீங்கன்னா ரத்தக்கரை முகத்தில் கையில் மார்பில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரத்தக்கரையோடு வந்து பார்த்தீங்கன்னா மேடையை நோக்கி ஓடுது. அப்படி மேடையை நோக்கி ஓடி அந்த வந்து மைக்கை பிடிச்சி ரத்தம் சொட்ட சொட்ட நந்தகோபால குமரன் அப்படின்ற ஒரு வாய்ஸ் மேக்கரோடு அவரோட ஃபேஸை காமிறாங்க. நம்ம சூர்யா வேற லெவல் ஒரு என்ட்ரிங்க. அதாவது இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சூர்யா ரசிகர்கள் வந்து பார்க்காத ஒரு என்ட்ரி சீன் வந்து பார்த்தீங்கன்னா மாசான சீனு. இந்த என்ஜிகேல வந்து செல்வராகவன் வந்து ஃபஸ்ட்டு ப்ரெசென்ட் வந்து பார்த்தீங்கன்னா சூர்யா கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்படி சொன்ன உடனே வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ஃப்ளாஷ்பேக் வந்து போகுது. ஸோ ஃப்ளாஷ்பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டத்தில் ஒரு சின்ன கிராமத்தில் அழகான ஒரு வாழ்க்கை வந்து வாழ்ந்துட்டு இருக்காரு. சூர்யாவோட அப்பா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிலிட்ரி மேன், அவங்க அம்மா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹவுஸ் ஒய்ஃப். சூர்யாவை சுற்றி எப்பவுமே வரா போல சாய் பல்லவியோட கேரக்டர். இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அக்ரிகல்ச்சர், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து இந்தியா மேலே பயங்கர பைத்தியம். அவங்க அப்பா வந்து ஒரு மிலிட்ரி மேனாக இருக்கனால வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட நாட்டு மேலே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர பைத்தியமாக வந்து சூர்யா இருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த நாட்டு மக்களுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்ற வெறி வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே அவங்க ஃப்ரெண்ட்ஸோடு வந்து சேர்ந்துட்டே இருக்காரு. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அக்ரிகல்ச்சர், அதாவது அக்ரிகல்ச்சர் படித்து முடிச்சுட்டு விவசாயம் பண்ணுறதுக்காக அவர் வந்து அவர் ஊரில் இருக்கும் போது திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஊருக்குள்ளே இருக்கிற ஒரு அரசியல் கும்பல் வந்து இங்கே இருக்கிற எல்லாரோட நிலமும் வந்து கேட்குறாங்க. ஏன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு சாலை வரப்போதா அப்படின்னு சொல்ல முடியும். அதுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தவொடனே ஏ நீ எல்லாம் என்னப்பா சின்ன பையன், நீ எல்லாம் இல்லை தலையிடாதப்பா உனக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு சொல்லி ஈஸியாக வந்து சூர்யா வந்து பார்த்தீங்கன்னா அவாய்ட் பண்ணிடுறாங்க. ஸோ இதற்கு மத்தியில் வந்து சூர்யா எவ்வளோ போராட்டங்கள் பண்ணாலும் அது வந்து பெருசாக எடுபடலை. ஸோ இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா முள்ள முள்ளால தான் எடுக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட அரசியலில் வந்து ஜாயின் பண்ணுறாரு. ஸோ அவர் அரசியலில் ஜாயின் பண்ணி ஒரு தேர்தலில் நிற்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கலெக்டர் கிட்ட மனு கொடுக்க போகும்போது அந்த மனுக்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிராகரிக்கப்படுது. ஸோ இந்த நிராகரிக்கப்பட்ட உடனே சூர்யாவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அதுக்கு மத்தியில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பரபரப்பு, சலசலப்பு, நிறைய விஷயங்கள் வந்து அந்த கிராமத்துக்குள்ளே அந்த அரசியல்வாதிகள் எல்லாமே பண்ணிடுறாங்க. சரி ஓகே, இவங்களை வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வழியில் போய் தான் நம்ம வந்து ஜெயிக்கணும் அப்படின்ற போல் ஒரு கட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா அடிமட்ட தொண்டராக வந்து போய் ஜாயின் பண்ணுறாரு. அந்த பாலாசிங்கோட கட்சியில் வந்து அடிமட்ட தொண்டராக போய் ஜாயின் பண்ணி அங்கே என்ன வந்து நுணுக்கங்கள் நடக்குது, எப்படி பண்ணணும் அப்படின்ற முறையாக வந்து கற்றுக்குன்னு அதுக்கப்புறம் அவர் வந்து அரசியலில் புகுந்து ஜெயிச்சாரா, அவங்களோட அந்த சேலம் மாவட்டத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாலை வராமல் தடுத்தாரா, விவசாயத்தில் என்ன பண்ணார், ஸோ இதற்கு மத்தியில் அவர் குடும்பத்துக்குள்ளே என்னென்ன பிரச்சனைகள் நடந்தது, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கிளியராக ஒரு செல்வராகவன் டச் ஃபிலிமாக வந்து இந்த படம் வந்து கொடுத்துருக்காரு செல்வராகவன். ஓகே, இதுதான் இந்த படத்தோட கதை சுருக்கம். அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்றது நீங்கள் தேட்டரில் போய் பாருங்கள். இதற்கு மத்தியில் சூர்யா அண்ட் செல்வராகவன் இவங்களோட டச் இதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூர்யா வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது போல் ஒரு துருத்துன்னு ஒரு கேரக்டரில் பார்த்து ரொம்ப சூப்பராக இருந்தது. இன்கேஸ் இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சூர்யாவோட ரசிகர்கள் இந்த படத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா சூர்யா ரொம்ப விரும்பி பார்ப்பாங்க அப்படின்னு நினைக்கிறோம். அயன் படத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த துருத்துருவான ஒரு கேரக்டர் இந்த படத்தில் செம்மையாக இருக்குது. சின்ன சின்ன எக்ஸ்பிரஷன்ஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா சூர்யா வந்து சிறப்பாக வந்து பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முந்தைய படங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 பார்ட் வந்து வெறும் போலீஸாகவே வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச சூர்யா ஒரு அடிமட்ட தொண்டனா, ஒரு நம்ம பக்கத்து வீட்டு பையனா, ஒரு நம்ம ஃப்ரெண்டாக, ஒரு காதலனா, இது போல் வந்து நிறைய பரிமாணங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து கொடுத்துருக்காரு. ஓகே, இந்த படத்தில் செல்வராகவனோட டச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ வழக்கமான ஒரு செல்வராகவன் படம்னாலே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்கும். அதாவது அழுகை இருக்கும், சென்டிமெண்ட் இருக்கும், இது எல்லாமே இருக்கும். இது எல்லாமே இந்த படத்தில் இருக்கான்னு கேட்டால் 200% இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பட் இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா செல்வராகவனுக்குரிய கிளிஷே காட்சிகளும் நிறைய இருக்குது. ஸோ அதை தவிர்க்க முடியாது, அது அவரோட ஸ்டைல் அப்படின்னு சொல்லலாம். இதை தாண்டி இந்த படத்தில் வந்து செல்வராகவன் என்ன டச் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூர்யா அப்படின்ற மிகப்பெரிய ஒரு நடிகனை வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து கொண்டு வந்திருக்காரு. அது அவங்க ரசிகர்களுக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயமா இருக்கும். அண்ட் யுவன் சங்கர் ராஜாவோட இசை இந்த படத்தில் எப்படி இருக்குன்னா யுவன் சங்கர் ராஜா மறுபடியும் வந்துட்டாரா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது. இந்த படத்தோட பாடல்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பொது உடைமையாக இருந்தாலும் ஒரே ஒரு ரொமான்ஸ் சாங்கில் வந்து அள்ளிட்டு போயிடறாரு எல்லாமே. அன்பே பேர் என்பது சாங் வந்து பார்த்தீங்கன்னா தியேட்டரில் விசில் பறக்கும் அப்படின்ற எந்த
ஒரு மாற்றமும் இல்லை, அந்த அளவுக்கு வந்து செம்மையாக வந்து பண்ணியிருக்காரு. இதை தாண்டி இந்த படத்தில் வேறு யாராலாம் நல்லா பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, பாலாசிங் புதுப்பேட்டையில் வந்து எப்படி வந்து ஒரு செம்மையான ஒரு ரோல் பண்ணி வந்து பார்த்தா எல்லார் மனசுலையும் இடம் பிடிச்சாரோ, ஸோ அதே நேரத்தில் வந்து இந்த படத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா சூர்யா கூடவே இருக்கிற ஒரு கேரக்டர் செம்மையாக வந்து பாலாசிங் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காரு. பாலாசிங் அந்த செல்வராகவன் கூட நீ மறுபடியும் அதிக படங்களில் வந்து தொடரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை நம்மளுக்கு இருக்குது. பொன்வண்ணன் ஒரு மோசமான ஒரு அரசியல்வாதியாக இல்லாமல் ஒரு எல்கேஜி படத்தில் வந்து கலாய்ப்பாங்க பார்த்தீங்களா, அதுபோல் ஒரு அரசியல்வாதியாக தான் வந்து பொன்வண்ண இதில் பார்க்கலாம். ஸோ குறிப்பாக வந்து அவர் வசனம் ஒன்று பேசுவார், என்ன வசனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய நரம்பில் துடிக்கும் முதுகெலும்பு அப்படின்னு. ஸோ இந்த இடம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தியேட்டரில் வந்து கிளாப்ஸ் அழுதோ இல்லையோ எல்லாருமே வந்து சிரிப்பலையில் செம்மையாக வந்து என்ஜாய் பண்ணுவாங்கன்றாங்க. பட் இந்த படம் மக்கள்கிட்ட போய் சேருமா அப்படின்னு கேட்டால் செம்மையாக போய் சேரும். சூர்யான்ற ஒரு மிகப்பெரிய நடிகனை மறுபடியும் ஞாபகப்படுத்துறதுக்கு செல்வராகவனுக்கு எல்லாருமே வந்து நன்றி தெரிவிப்பாங்க. அண்ட் இந்த படத்தோட கிளைமாக்ஸ் வந்து சான்ஸ் இல்லைங்க, வேற லெவல். ஸோ இந்த படத்தோட ஹீரோயின் வந்து ரெண்டு பேர், ஒருத்தர் வந்து பார்த்தா ரகுல் ஃபேசிங், அந்த இன்னொருத்தவங்க வந்து பார்த்தா சாய் பல்லவி. சாய் பல்லவி வந்து பார்த்தா எல்லா பாட்டிலையும் இதே போல் தான் வந்து முகத்தை வச்சிருப்பாங்களா அப்படின்ற ஒரு டவுட் நம்மளுக்கு கிளியராக வருது. அந்த சீன்ஸ் எல்லாம் வந்து பார்த்தா கொஞ்சம் நம்மளுக்கு முகம் சொல்லிக்க வைக்குது. அண்ட் ரகுல் ஃபேசிங்கை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா செமையான ஒரு ரோல். ஸோ அதை நீங்கள் படத்தை பார்த்தா தெரியும், இல்லைனா அவங்களோட கேரக்டர் வந்து ரிவீல் ஆகிடும். ஸோ இந்த மாதிரியான நான் சொன்னா போலியே எல்லா விஷயமும் வந்து படத்தில் இருக்கும்னு நம்பி போய் நீங்கள் பார்ப்பீங்க, கண்டிப்பாக படத்தில் அதெல்லாம் இருக்காது. இதெல்லாம் வந்து பார்த்தா முழுக்க முழுக்க எங்களோட கற்பனை மட்டுமே. ஸோ நாங்கள் வந்து யோசிச்சு வச்சு இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும்னு யோசிச்சு வச்ச ஒரு கதை தான் இப்போ நாங்கள் உங்களுக்காக நாங்கள் சொல்லியிருக்கோம். பட் நீங்கள் படத்தை போய் பாருங்க மறக்காமல், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச கதையாக இருந்தால் எங்களோட கமெண்ட் பாக்ஸில் வந்து ஃபில் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணணும், கமெண்ட் பண்ணணும், ஷேர் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணணும். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடணும்.